யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஆட்டா மாவில் ஒரு சப்பாத்தியும் அதுக்கேற்ற ஒரு உருளைக்கிழங்கு கறியும் செய்வோம். வாங்கோ பார்ப்போம். ஆட்டா மா, வெங்காயம், பச்சை மிளகாய், தனி மிளகாய்த்தூள், தயிர், வெங்காயம், சித்தல் மிளகாய், கருவேப்பிள்ளை, ரம்பை, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், அதோட பெருஞ்சீரகம், கடுகு, உப்பு, கடுகு. நாங்கள் இப்படி செய்கிறோம் பார்ப்போம். இப்போ இதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மாவை போட போகிறோம். இது வந்து சரியான மலையண்ட வழியாக எங்களால் திருக்கியெல்லாம் போயிட்டு வீட்டில் நம்ம கடையில் வேண்டி தான் செய்கிறோம். ரெண்டு மணி ஆட்டமாக போட போகிறேன். ரெண்டு மணி ஆட்டமா, இதுக்கேற்ற உப்பு, இதுக்கேற்ற உப்பு, தயிர், தயிரை விடுங்கோ. வடிவா ரெண்டு மூன்று மீசக்காண்டி வடிவாக விடலாம். வேறு ஒன்றும் போடாதீங்க, அப்போ சொல்லாதீங்க போட வேணாம். இது நாங்கள் பாவிக்கிற எண்ணெயே விடுறேன், நல்லெண்ணெய். இதால் ஒரு கை விட்டால் காணும். ரெண்டு மணிண்ட வழியா நல்லா கலந்து போட்டு தண்ணியை விட்டு விட்டு குழப்பம் நல்ல மென்மையாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைங்கோ. சப்பாத்தி மாப்பத்து குழைச்சிட்டு நல்லா இருக்க ரெண்டு மூணு தினம் அடித்து குழைச்சி மூடி வைப்போம். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். நல்லா குழைச்சாச்சு. இதை நாங்கள் இப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வைக்குங்கோ. மூடி வைக்க முதல் கொஞ்சம் எண்ணெய் கையில் எடுக்கக்கூடிய எண்ணெயை தடவி போட்டோம். வரிவா மூடி வச்சு விடுவோம். மூடி போட்டு இதை பிரம்பாக வைப்போம். வாங்குவோம். நாங்கள் அதுக்கிடையில் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு பிளேட்டில் செய்வோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் கொதிக்கட்டும். கொஞ்சம் கடுகு போடுவோம். கடுகு கொஞ்சம் போடுவோம். பெருஞ்சீரகம் போடுவோம். இது நல்லா இருக்கும். இந்த கறி பூரியும் நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சிவப்பு, நாங்கள் வெங்காயம் வெங்காயம் போடுவோம். கொஞ்சம் சித்தமிளகாயும் இப்போ போடுவோம். கொஞ்சம் வாசமாக இருக்கும். பச்சை மிளகாய் போடுவோம். கருவேப்பிலை அதோட ரொம்ப வேண்டும். இது நாங்கள் கறிக்காட்டு இதில் எடுத்து விடுவோம். நல்லா வளர்ந்துட்டு பொன்னிறமாக வளர்த்தோம். இப்போ பாருங்க நல்ல பொன்னிறமாக வந்துருக்குது. உங்களுக்கு அந்த பெருஞ்சீரத்தில் வாசனை தான் தெரியும். இப்போ நாங்கள் இதுக்குல இது பால் இல்லாத கறி என்ற வழியாக நீங்கள் கணக்கு முதல் தூளி அள்ளி போட்டுறாதீங்க. நான் மூன்று கறியும் மூன்று கரண்டி போட்டேன். இந்த ரெண்டோட பார்த்துட்டேன். நல்லா இருக்கும் இந்த தூளை இதுக்கு வதக்கும். ரெண்டு நிமிஷமாக நல்லா வதக்கினது. இனி நாங்கள் இதில் தண்ணி போடுறோம். நாங்கள் எவ்வளோ கிழங்கு வச்சுக்கணும் கிட்டத்தட்ட அது கீழே ஊற்றுங்கோ. இப்படியே நம்ம குடிக்கிட போகிறேன். சரியான சுவாமி இந்த கறிவை ஆச்சிடும் உங்களுக்கு. இதுக்குள்ள அளவான உப்பை போடுங்கோ. போட்டுட்டு இப்படியே மூடி போடுறது. மாங்கோ திறந்து பார்ப்போம். நல்லா தண்ணி கொதிச்சு அந்த தூள் மணம் எல்லாம் கிட்டத்தட்ட போயிட்டுது. இனி நாங்கள் இந்த கிழங்கு இதுக்குள்ளே போட போகிறோம். நாங்கள் தாளித்து போட்டு காய்ச்சிறது அது வித்தியாசமான ருசி. இது தாளித்து போட்டு கிழங்கு எல்லாம் பிளட்டி எடுத்து காய்ச்சிறது
ini tanahnya kau ikhwa jadi kacir aja, pitiya semana nih sih, malah berarti pada ini mudi bodengko, mudi ikhlan, nang udah cerita malam itu, ini karwa aja yang bodengko, ada lamian nang aku pergi bodengam, abdi ya, ini bohuri bodi labi raklang ngada, ya kiri ya bintiram, mudi bodengam, terang apa? Ini yang paling ada, nanu undi mesir lah, tali cewek lah, tur bodi tali cewek, tani ini orang ini mari apa yang kita ini, ini kari, puri, dosa, illah tuh ini bukan yang lain kan, betul gayam apa itu ane, itu nurba bodi jual paradula, ini pali lah, ini kari, nanti lain ini tuh sih yang gula, ini apa dia, naga lagi, mau dibetul. Terakadeng kok jenengan? Oke, kita mulai kena karya basam karuan dua basam melalui dari jerukam. Apa yang dapat cerita? Ada penumpang, mudah. Mari orang sana. Mah. Apa yang cina cina orang dia orang tua mau baru roti kalau apa? Roti ini dia depan. Apa? Lalu roti roti pada kabar mulai. Kabar. Aikla aja unik lah ala madi yang gak makala, ஒரு kayak ஒரு ஓட்டு lagi pota, itu orang dia, apri ya madi cuma cuma lu bohong kok, alwat dengar macam, ilah deh mau duty baca lagi, milalah mah batu duty, anggal orang dorong orang tau உப்பு போட்டு பிரட்டி வைப்போம் அதே நேரம் இது நீங்கள் விரும்பினா செய்யலாம் இல்லாட்டி வேண்டாம் இது சீஸ் சீஸையும் எடுத்து வச்சிருக்கோம் வாங்க இப்படி செய்யறான்னு பாருங்க மாவை தொட்டு தொட்டு செய்யுங்க இதுக்கு வேணும் மாவை தொட்டு தொட்டு உருட்டுங்க Orang itu berapa mana alat potong kok? Nanggil ikannya kariin macam itu ram. Ini berapa mana alat orang konjam-konjam potong kok? Ini apa ini? Cedih botol itu ram. Orang batam lagi. Kolkata kalau ulur baik ramari, muda itu kalau uluran baik ramari berpam. Ini nih, nangga linggal ya, ada papa juga pam. Ada pun, coba ada pam. Mangga ini ada pam, ini yang pasti. Mangga kolam. Ini mari orang dah, ini ada yang cegah ada pam. Udah, ini dia orang orang ke kumur kumur lah barang. Kita nak kira. நல்ல மென்மையான ஓட்டு எண்ணெய் விடுவோம் தேவி தேவி பார்த்து பார்த்து போடுங்க கறியெல்லாம் மாங்கோ இறக்குவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுப்போம் நல்ல மென்மையாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல மென்மையாக இருக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் கொண்டு கொண்டு வரணும் Aja ini enna bodoh, nih kita Itali deh, ini ku Itali kan tandawa. Nann cerita ya, tan pakon ma, kata tan begi juga di dalam tadi. Tiada yang cuma mau cerita mau pakar juga, papam. Ayo, ini nann lagi baca bari pan terakran. Ini nann lori hari ini tuh. Ini lah kunjata masih cuci orang go, ilatih masih kah dengok kunjata masih cuci orang ada, orang kuman jahari mari beran, ada ram.
இதோட வயதிலேயே போடுவோம். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வேப்போம். நாங்கள் மிச்சமாவில் வெறும் மாடா ரொட்டியும் கொஞ்சம் சப்பாத்தியும் கொஞ்சம் தட்டி வச்சு பாருங்கள், நல்ல மென்மையாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இதுவும் நல்ல மென்மையாக இருக்கும், நல்ல இதாக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வேப்போம்.